டெல்லியில் நடந்த G20 மாநாடு சம்பந்தமான ஒரு கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தோழர் ராஜா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மோடி நிற்கிறாரு. மூணு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு புகைப்படம் வெளியாகிருக்கு. இதை பார்த்துட்டு சங்கிகள் முழுக்க அவங்க முகநூலில் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்களா, எப்போதுமே கம்யூனிஸ்டுகள் தான் மோடியை விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே மோடியினுடைய ஆட்சியை அவருடைய நிர்வாக திறமையை வியந்து பாராட்டுவதை எடுத்து காட்டுற மாதிரி இந்த புகைப்படம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க பாட்டிக்கு ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. பொதுவாக சங்கீத உலகம் ரொம்ப தனியான உலகம், ஒரு கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த கண்ணை மூடிட்டு இருக்கிற பூனைக்கு உலகம் இருட்டாக தெரியும், அது மாதிரி சங்கிகளுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. இந்த G20ங்கிறது ஒரு 20 நாடுகள் சேர்ந்து தங்களுக்குள் ஒரு பொருளாதார உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அது எந்த அளவுக்கு அமுலாகுது அப்படிங்கிறத அவ்வப்போது விவாதிக்கிற ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். எல்லா நாட்டுக்கும் அந்த G20னுடைய தலைமை பொறுப்பு வரும். அந்த வரிசையில் தான் மோடிக்கு வந்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா அது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி, அது நிரந்தரமானது கிடையாது. ஒரு கட்டத்தில் அந்த சேர்லேருந்து நம்ம எந்திரிக்கணும், வேற ஒருத்தவங்க வந்து உட்காருவாங்க. ஆனால் அது ஏதோ மோடியினுடைய நிர்வாக திறமைக்கு கிடைச்ச மாதிரியும், G20க்கு தலைமை தாங்குவது வந்து வலிமையான இந்தியாவை உலகத்திற்கு பறைசாற்றுவதாக இருக்குது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிற மோடி அரசாங்கத்துடைய சில தரவுகள் என்பது வந்திருக்கு. உண்மையிலே வந்து இந்த G20க்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கிறதா, இவங்க சொல்கிறபடி விவரங்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஏற்கனவே தெரியும், இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அதில் உலக பட்டினி குறியீட்டில் 107வது இடம். ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் உணவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா, உணவு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பட்டியலில் உலக நாடுகளில் இந்தியா 71வது இடத்துல இருக்குது. அதே போல் ஊழலுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு கலர் கலராக நோட் அடித்தவங்க இவங்க. இவங்க ஆட்சியில் இந்தியா கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ், அதாவது ஊழல் மிகுந்திருக்கிற நாடுகளுடைய பட்டியலில் 85வது இடத்துல இருக்குது. புகைப்படத்தை பத்திரிகைகளை மோடி எங்கே அம்மாவை பார்க்கணுன்னா கூட 2-3 ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு தான் போகிறாரு. பத்திரிகைகள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தரவு வெளியாக இருக்கிறது. ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், சுதந்திரமான பத்திரிகைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நாட்டில் இந்தியாவிற்கான இடம் 150வது இடம். எல்லா பேராமீட்டர்லையும் பின்னாடி நிற்கிற, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிட ரொம்ப வறுமை மிகுந்திருக்கிற நாடு கூட இந்தியாவிட பல பேராமீட்டரில் முன்னாடி இருக்குது. நிலைமை இப்படி இருக்கிற போது, அதாவது சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வந்து முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்காதீங்க அப்படின்னு. முழு பூசணிக்காய் மட்டும் இல்லை, எதையெல்லாம் சோத்தில் மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஊடக வெளிச்சத்தில் தங்களை மறைத்து கொண்டு ஒரு அருவறுப்பான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இவங்க. அந்த கூட்டத்தில் யெச்சூரி பேசியிருக்காரு, G20 கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் அழைத்து பேசுகிற போது யெச்சூரி என்ன பேசியிருக்காரு, உண்மையிலே G20 நாட்டுக்கு தலைமை தாங்குவது பெருமை அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் ஒரு சகிப்புத்தன்மையற்ற நிலை என்பது வளர்ந்துகிட்டே இருக்குது, அதுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைங்க. மகிழ்ச்சியோடு இருக்கிற மக்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க இந்தியாவில், அதை ஒரு உத்தரவாதப்படுத்துங்க. இப்போ சிறுபான் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு சகிப்புத்தன்மையற்ற நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபட்டே வர்றீங்க, இது என்றைக்கு நீங்கள் குறைக்க போகிறீங்க? இதெல்லாம் மோடியை வச்சுக்கிட்டே அந்த கூட்டத்தில் யெச்சூரி எழுப்பியிருக்கிற மிக முக்கியமான கேள்வி. ஏதோ மக்கள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, நாங்கள் G20க்கு தலைமை தாங்குகிறோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காமெடி. இந்த காமெடி தவிர ஒன்றும் கிடையாது.